சமீப காலமாக இந்திய நாட்டில் கும்பல் படுகொலைகள் அதிகரித்து வருகின்றன. நம்முடைய நாடு பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள் என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. ஆனால் எல்லோரும் ஒருமித்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்டில்தான் சமீப காலமாக கும்பல் படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. முகமது அக்லாக் என்கின்ற ஒருவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பசுமாமிசம் வைத்திருந்தார் என்று சொல்லி வெறிகொண்ட கும்பலால் அடித்து கொல்லப்பட்ட கொடூர நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஃபசுலுதீனுடைய ஒரு பசு வியாபாரியினுடைய படுகொலை, ஜுனைத் என்ற ஒரு இளைஞனுடைய படுகொலை என்று ஏராளமான படுகொலைகள் நடந்திருக்கின்றன. சமீப காலமாக ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷமிடச் சொல்லி கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகளும் நடந்துள்ளன. ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அமானுல்லா கான் அப்படித்தான் படுகொலை செய்யப்பட்டார். ஒரு 15 வயது சிறுவன் விளக்கு கம்பத்திலே கட்டி வைக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டு எரித்து கொல்லப்பட்டான். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தனிப்பட்ட விரோதத்தால் நடைபெற்றதல்ல. ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாத சூழலில் வெறியூட்ட கூட்ட கும்பலால் வெறுப்பு அரசலின் விளைவாக இந்த படுகொலைகள் நடைபெற்று வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கின்ற பொழுதெல்லாம் இந்திய மக்களுடைய ஆன்மா கடுமையான பாதிப்புக்குள்ளாகிறது. எனவேதான் மக்கள் மத்தியில் மிகுந்த பதட்டமும் அச்சமும் ஏற்படுகிறது. இச்சூழ்நிலையில் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் கூட இத்தகைய படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அதற்கான தனி சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கியது. ஆனால் மத்திய அரசு அதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்றைய ஆட்சியில் அதை நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. இத்தகைய சூழலில்தான் மணிப்பூர் மாநில சட்டமன்றம் 2018 கும்பல் கொலைகளை தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. நிறைவேற்றிய அந்த மசோதா சட்டமாக வேண்டுமென்றால் ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் தேவை. அதற்காக அது அனுப்பி வைக்கப்பட்டது. 2019 ராஜஸ்தான் மாநிலம் கும்பல் படுகொலைகளை தடுப்பதற்காக ப்ரிவென்ஷன் ஆஃப் லிஞ்சிங் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மசோதாவை நிறைவேற்றியது. அதுவும் ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேற்கு வங்காள அரசு கும்பல் படுகொலைகளை தடுப்பதற்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதுவும் ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. நம்முடைய நாட்டினுடைய சட்டத்தின்படி ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுகின்ற எந்த மசோதாக்களானாலும் சரி, மத்திய உள்துறையினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஜனாதிபதி ஒப்புதல் வழங்க இயலாது. இன்றைய மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை, உள்துறைக்கு பொறுப்பு வைத்திருக்கின்ற உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள், இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள், கும்பல் படுகொலைகளை எப்படியெல்லாம் அவர்கள் ஒரு காலத்தில் ஏற்பாடு செய்தார்கள், நடத்தினார்கள் என்பதெல்லாம் நாம் அறிவோம். எனவேதான் உள்துறை அதற்கு ஒப்புதல் அளிக்க பரிந்துரைக்கவில்லை. எனவே அந்த சட்டங்கள் எல்லாம் சட்ட வடிவம் பெறாமல் மசோதாக்களாகவே இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டினுடைய பன்முக கலாச்சாரத்தை, மக்கள் ஒற்றுமையை, மனித நேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் படுகொலைகள் யார் செய்தாலும் சரி, கும்பல் படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதை தூண்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். படுகொலை நடத்துகின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடுமையான சட்டத்தின் மூலம்தான் அப்படிப்பட்ட கும்பல் படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். ஜனாதிபதியுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த 3 மாநில மசோதாக்களும் சட்டமாப்பதற்கு வாய்ப்பில்லை. மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய சிபாரிசின் அடிப்படையில் உடனடியாக நாடு முழுமைக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அத்தகைய ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் நம்முடைய விருப்பம், நம்முடைய கோரிக்கை. இருந்தாலும் கூட 3 மாநிலங்கள் நிறைவேற்றியிருக்கிற மசோதாவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் வேண்டும், ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் வேண்டும் என்று கோரி இந்திய நாடு முழுக்க ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு நடத்த முடிவு செய்திருக்கிறது. இந்த நாடு அமைதியான நாடாக மதம், மொழி, எதன் அடிப்படையிலும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகாமல் வாழ்கின்ற ஒரு நாடாக உருவாக வேண்டும் என்றால் இத்தகைய சட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி அதை ஜனாதிபதிக்கு அனுப்புவது என்று முடிவு செய்திருக்கிறது. நாடு முழுக்க இந்த இயக்கம் நடைபெற உள்ளது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களாகிய நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருந்தாலும், மனிதநேயம் கொண்டவர்களாக இருந்தால், மனிதன் மாண்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக இருந்தால், கட்டாயமாக நீங்கள் இந்த இயக்கத்திலே உங்களை இணைத்து கொண்டு மத்திய அரசாங்கம் இந்த 3 மாநிலங்கள்
நிறைவேற்றி இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து சட்ட வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் உங்களை இணைத்து கொண்டு அந்த மகஜர்களை கையெழுத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.